ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொத்தரவங்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக நம்ம பண்ணிடலாங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொத்தரவங்காய் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மூணு நாள் வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா கொத்தரவங்காய் நல்லா முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. உள்ளார அமுத்திட்டு இந்த கொத்தரவங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வேகணுங்க. ரொம்ப நம்ம குழைய விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம இது மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். காய் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து கட் பண்ணும் போது கட் ஆகும், அதுதான் பதம். இப்போ பாருங்கள், கட் பண்ணால் கட் ஆகிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி தான் நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப வந்து குழைய விட்டுறக்கூடாது. இதுதான் பதம். இதே மாதிரி நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியில் நம்ம வடித்தாச்சு. இப்போ நம்ம இதை மாடிக்கு கொண்டு போயிட்டு நம்ம காய வச்சிடலாம். இப்போ நான் மாடிக்கு வந்துட்டேன். நான் கட்டில் போட்டு இந்த மாதிரி ஒரு துணி, அதில் காட்டன் துணி போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மோரில் ஊற வச்சு போடணும் அப்படின்னா நீங்கள் மோரில் ஊற வச்சு கூட போடலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச உடனே இதை வந்து ஒரு காட்டன் துணியில் கட்டில் போட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே பரப்பி விட்டிங்கன்னா நல்லா வந்து காயணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே. இது வந்து மொத்தமாக ஒரு 3 நாளைக்கு நல்லா காயணும். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா காயும். நல்லா வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து காலையில் 9:30 மணிக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஈவினிங் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நீங்களே போடுறதா இருந்தால் நல்லா வந்து காலையிலே போட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரமாக காஞ்சி நம்மளுக்கு வரும். நல்லா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காஞ்சினா நம்ம சூப்பராக காஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஈவினிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வந்து சுருங்கிருச்சு. ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இன்னும் ஈரப்பதம் இருக்குது. மேலே வந்து நல்லா காஞ்சிருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் இருக்குது. 3 நாள் வந்து நல்லா காஞ்சிருட்டும். 3 நாளுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 3வது நாள் நல்லா காஞ்சிருக்கு. பாருங்கள், எவ்வளோ சுருங்கிருச்சு. கலர் எல்லாமே நல்லா மாறிடுச்சு. பாருங்கள், உடைச்சா நல்லாவே உடையுது. சூப்பராக நம்மளுக்கு வந்து கொத்தரவத்தல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு இதை பொறிச்சு காட்டுறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் பொறிச்சிங்கன்னா வந்து இது வத்தல் வந்து நல்லா கருகி போன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து பொறிஞ்சு வந்திருக்கு. ரொம்பவே சுலபமாக நம்ம பண்ணிடலாம். நீங்களுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். எண்ணெயெலாம் நல்லா வடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொத்தரவத்தல் பொறிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் தூவி விட்டுக்கோங்க.
தூவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியலாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வத்தல் போட்டு கொடுத்தோன்னா நம்மவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உப்பு காரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம்பு கூழ், ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.